Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா French knot எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First நம்ம கரெகட்டான needle எடுத்துக்கறோம். சோ நம்ம needle box ல இருந்து needle select பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி thread வந்து நம்ம இதல இன்செர்ட் பண்ணி வச்சுக்கறோம். சோ thread எப்படி ரெடி பண்ணனும் அப்படிங்கற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். சோ பார்க்காதவங்களுக்கு நான் i button link தர கண்டிப்பா பாத்துக்கோங்க. நம்ம நார்மலா ரைட் ஹேண்ட்ல நீங்க ரைட் ஹேண்ட்ல நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சோ ஃபேப்ரிக்கு கீழ, அதாவது ஃபேப்ரிக் இந்த ஃப்ரேம்க்கு கீழே இருந்து நான் வந்து நீடில் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே எடுத்துட்டேன். இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த 2 fingers வச்சு நான் நீடில் ஹோல்ட் பண்ணிடுறேன். ஸோ நீடில் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபேப்ரிக்ல இருந்துச்சு இல்லையா, அந்த ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்துட்டு நீடில் இப்படி புல் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே டாட் டாட் எஃபெக்ட் தான் வரும், வேறு மாதிரி டிசைன்ஸில் லைன்ஸ் எல்லாம் போட்ட மாதிரிலாம் வராது. ஸோ அந்த டாட்டை வச்சு தான் நம்ம லைன்ஸ் மேக் பண்ணுறது எதுனாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, சில்க் த்ரெட்ல டபுள் எஜஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடிலோட ஜாயின் ஆயிருக்கு, இன்னொரு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேப்ரிக்கோட ஜாயின் ஆயிருக்கு, அதாவது அட்டாச் ஆயிருக்கு. இப்போது ஃபேப்ரிக்கோட டச் ஆகிருக்கு இல்லையா, ஃபேப்ரிக்கோட டச் ஆகிருக்க இந்த த்ரெட்டை நம்ம இந்த 2 finger வச்சு நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிடுறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட நீடில் இருக்கு இல்லையா, நீடில் வந்துட்டு நம்ம இந்த டைரெக்ஷன் இங்கே வைக்கணும். ஸோ இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வச்சுட்டு நம்ம ஹேண்டை கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை மட்டும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை கொண்டு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபேப்ரிக்கோட டச் ஆகி வந்திருக்கு இல்லையா த்ரெட்டு, அது ஒட்டியே நம்ம போடணும். ரொம்ப ஒட்டி போட்டோம்னா அந்த ஹோல் உள்ளேயே போயிடும். ஸோ அதனால் ஒரு நூல் இல்லைன்னா 2 நூல் இடையில கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு போட்டுட்டு நீடில் விட்டுட்டு இப்போ கீழேருந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும். ஓகே, இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை நம்ம விட்டுறக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை நம்ம பிடிச்சிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த கிரிப் வந்து கிடைக்கும். ஸோ மெதுவாக பிடிச்சிட்டு மெதுவாக இழுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி, நான் சொன்னாலே டாட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் நான் போடுறேன் பாருங்கள், நீடில் கீழேருந்து எடுத்துட்டு மேலே என்னோடய 2 fingers ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் கீழேருந்து கை வந்து மேலே எடுத்துட்டு நம்ம இப்படி புல் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இந்த த்ரெட்டில் இருக்க கை வந்து நான் எடுக்கவே மாட்டேன், அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் விட்டுட்டோம்னா கீழே இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு மேலே வந்து சிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட் நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக்கில் இருக்க த்ரெட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறேன், கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீடில் நான் இங்கே வச்சுட்டு ஃபேப்ரிக்கில் இப்படி ஒட்டி வச்சிடக்கூடாது. ஸோ ஒட்டி வைக்காமல் இப்படி ஃபேப்ரிக்குக்கும் இந்த த்ரெட்டுக்கும் இடையில கேப்பில் வைக்கிற மாதிரி, அதாவது சென்டராக நம்ம வச்சுட்டு இந்த நீடில் இந்த நீடில் மெதுவாக நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து நான் இந்த கை பாருங்கள், நான் வந்து பிடிச்சே தான் இருப்பேன், இந்த கை வந்து நான் லூஸே விட மாட்டேன். இந்த த்ரெட்டு நம்ம விட்டுறவும் கூடாது, விட்டோன்னா நமக்கு நாட் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம கரெக்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நான் இழுக்க இழுக்க த்ரெட்டு வந்து எனக்கு கம்மியாகிட்டே போய் அப்படியே நாட் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நாட் ஸ்டிச் போடுவோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் நாட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி போடுவோம். பார்த்தீங்கன்னா அகெயின் பண்ணுற பாருங்கள், சேம் 2 fingers நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுற வரைக்குமே நான் இந்த ஃபிங்கர் வந்து அப்படியே தான் பிடிச்சிருந்தேன், வந்து லூஸெல்லாம் விட மாட்டேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம லூஸ் விடக்கூடாது, அதே கிரிப் பிடிச்சிருந்தால் தான் நமக்கு அழகாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வரும். ரொம்பவுமே மெதுவாக இழுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டோம். ஸோ 2 methods நம்ம போடுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் வந்து இதுக்கு 10 strands எடுத்திருக்கேன். சேம் அதே 10 strands வச்சு நம்ம வந்துட்டு இந்த டாட், அதாவது இந்த நாட்டோட சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே தான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறோம். அதே மெத்தட் தான் பண்ணுவோம். நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ட்விஸ்ட் பண்ணுறதுல மட்டும் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் இருக்க த்ரெட்டை நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறோம், நம்மளோட இன்னொரு த்ரெட்டோட எஜ் வந்துட்டு நம்ம நீடில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம எப்பவுமே ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் இப்போ நம்ம 2 times ரொட்டேட் பண்ணுவோம், 1 2.
ஓகே, டூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி பக்கத்துலேயே இருக்க, ரொம்ப தள்ளியெலாம் போய் எடுக்கக்கூடாது, பக்கத்துலேயே நீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து த்ரெட் எடுக்கிறோம். ஸோ எடுத்தோன்னா நமக்கு வந்து நாட் இந்த சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ரொம்பவுமே மெதுவாக தான் நீங்கள் வந்து நாட் போடணும். வேக வேகமாக இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாட்டை விட இந்த நாட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அகெயின் போடுற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட் ரெண்டுமே ஈவனாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீடில் எடுத்துடுறோம் இல்லையா. ஸோ எடுக்கும்போது இந்த இந்த நீடில் வந்து நம்ம தின்னான நீடில் எடுத்திருந்தாலும் நமக்கு இப்படி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ஃபேப்ரிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ த்ரெட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, த்ரெட்டை ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அப்படியே வந்து நீடிலோட சென்டரில் ரொட்டேட் பண்ண மாட்டிங்க. சென்டரில் ரொட்டேட் பண்ணாமல் இந்த எஜ்ஜில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிடுவீங்க. ஸோ எஜ்ஜில் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கீழே போகும்போது அதுவும் சேர்ந்து கீழே வரும். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்க த்ரெட்டு கீழே வரும்போது இப்போ பாருங்கள், தெரியுதா, நம்ம கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துலையுமே நம்ம கரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்க முடியாது, நாட் நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நீடிலோட சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே வர வர இந்த த்ரெட்டு இந்த ரொட்டேட் பண்ணியிருக்க நாட் வந்து கீழே வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப கீழே வராது, ஒரு அளவுக்கு தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு பிரிஞ்சு வரதெல்லாம் வராது. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி அப்பையும் உங்களுக்கு கீழே வந்துட்டு இப்படி நாட் போடும்போது கீழே இப்படி இறங்கி வந்துடுது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஃபிங்கர் வச்சு நம்ம இப்படி இந்த ரொட்டேட் பண்ண த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணும்போது நகுந்து வந்தாலும் நம்ம கை இருக்கிறதுனால நம்ம வந்து கரெக்டாக அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம், ரொம்ப கீழே இறங்கி வராமல். இப்போ இப்படி ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு சிங்கிள் டைம் ரொட்டேட் பண்ணி போடுறோம் இல்லையா, ஸோ இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு இந்த சும்மா இப்படி சென்டரில் வச்சுட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இதிலலாம் போடும்போது ஒன்றுமே ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ரெண்டு டைம் ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஃபிங்கர் வந்து விட்டுறக்கூடாது. இதை வந்து எல்லோரும் விட்டுருவீங்க சிலர். ஸோ இதை விட்டுறவே கூடாது. நம்ம டைட்டாக பிடிச்சிருக்கும் போது தான் இந்த நாட்டோட எஃபெக்ட் வந்து நமக்கு அழகாக வரும், இல்லைன்னா ஏதோ முடிச்சு போட்டு வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துட்டு கீழே விடணும். இன்சர்ட் பண்ணும்போது பார்த்து மெதுவாக இழுக்கணும், ரொம்ப வேகமாக இழுத்தோன்னா சில்க் த்ரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இழுக்கும் போது நமக்கு என்ன ஆகுனா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நான் வந்து லூஸாக விட்டு விட்டேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக நாட் வந்து வராது. இப்போ நான் இதை மேலே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேலே வந்துடும், தெரியுதா, நாட் வந்து நம்ம எவ்வளோ மேலே எடுத்தாலும் மேலே வந்துடும். ஸோ அது மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள், 1, 2 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்க த்ரெட்டை எடுத்துமே நம்ம வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிருக்கிறத விடவே கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிருந்தால் தான் நமக்கு நாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க 2 ஃபிங்கர்ஸ் அப்படியே பிடிச்சிட்டே தான் இருக்கும், நம்ம த்ரெட்டை விடவே மாட்டோம். லாஸ்ட்டில் எஜ்ஜில் நாட் போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம கை வந்து விடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வரும், இது உங்களுக்கு டாட் டாட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்டான்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட திக்னஸ் வந்து அதிகமாக, அதாவது இந்த டாட்டோட திக்னஸ் வந்து அதிகமாகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு இப்போ நான் ஒரு 10 ஸ்டான்ஸ் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு 12 ஸ்டான்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் 20 ஸ்டான்ஸ் போடுறீங்கன்னா நல்ல பெரிய டாட், நல்ல பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு டாட்டு. இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சிங்கிள் டைம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், செகண்ட் மெத்தடில் நம்ம டபுள் டைம் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு த்ரெட் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி டபுள் டைம் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் சீக்கிரம் த்ரெட் வந்து காலி ஆகிடும். ஏன்னா டபுள் டைம் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேக் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு கம் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு பிஞ்சு வந்துடாது. ஸோ ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம அவுட்லைனில் போடணும்னா எப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம டாட் டாட்டாக வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அதாவது
சுத்தமாக கேப்பே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு வரலாம். இப்போது நீங்கள் நாட் மட்டும் இல்லாமல் பீட்ஸும் வச்சு யூஸ் பண்ணுறேன், இல்லை ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாட் போட்டிருக்கீங்கன்னா இன்னொரு ஸ்டோன், ஒரு நாட்டு இன்னொரு ஸ்டோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு நாட்ஸ் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக இப்போ இது ஒரு கலர் வச்சு நீங்கள் போடுறீங்க, இப்போ இந்த கோல்டன் கலர் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனோ இல்லை ஒரு கோல்டன் கலர் பீடோ வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வந்து வரும். உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை சிங்கிள் கலராக வேணும், நீங்கள் சிங்கிள் கலராக கண்டினியூஸாக நீங்கள் நாட்ஸ் போட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைனில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லேயர் லேயராக பிரிச்சுக்கலாம். சிங்கிள் கலராகவே நீங்கள் போடுறீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிங்கிள் கலர் வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிங்கிள் கலர்வே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டான்ஸ் அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 20 ஸ்டான்ஸ் போடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஒரு 15 ஸ்டான்ஸ் போடுறீங்கன்னா நாட் கொஞ்சம் சைஸ் சின்னதாகும். ஒரு 10 ஸ்டான்ஸ் போடுறீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாகும். அப்போ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நமக்கு வந்து சைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் எட்ஜில் நீங்கள் ஒரு பெரிய, அதாவது 20 ஸ்டான்ஸ் இருக்க மாதிரி ஒரு பெரிய நாட் போட்டுட்டு அப்படி உள்ளே வர 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 நீங்கள் சைஸ் வந்துட்டு நாட்டோட சைஸஸ் வந்துட்டு நீங்கள் சின்னது பண்ணிகிட்டே வரலாம். இதே உங்களோட சாரியில் வந்துட்டு ஒரு 3 கலர் 4 கலர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா கலர்ஸும் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த டிசைனையே நீங்கள் லேயர் லேயராக பிரிச்சுக்கலாம். அதாவது இது ஒரு ஃபர்ஸ்ட் லேயர், இது உள்ளேயே வந்துட்டு நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக லேயர்ஸ் பிரிச்சுக்கலாம். ஸோ லேயர்ஸ் பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு கலரும் செகண்ட் லேயரில் ஒரு கலர் தேர்ட் லேயரில் ஒரு கலர் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணி எப்படி அவுட்லுக் வரும்னு எனக்கு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படி சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஏதாவது ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் கூட குட்டியாக ஒரு இந்த டிசைன் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நிறைய டுட்டோரியல் வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.